வணக்கம் ரோலே நான் தான் உங்களுடைய இன்றைக்கு நம்ம சேனலில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு விளங்காது இப்போ புதுசாக வந்தோம் வந்த விஷயம் தான் பற்றி தான் கயக்க போகிறோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்களாண்டா புதுசான நடைமுறைக்கு வேற போகிறோம் பாஸ்போர்ட் விஷயம் பற்றி தான் கயக்க போகிறோம் இது ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களாண்டா இதில் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்களான்டா திரும்ப அந்த நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க நிறைய மிஸ் பண்ண வேண்டி வரும் திரும்ப வீடியோ பார்த்து பார்த்து நீங்கள் செய்ய வேண்டி வரும் அதனால் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கோனாக ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள கூடான் இவ்வளோ காலம் நீங்கள் எப்படி பாஸ்போர்ட் எடுத்துருப்பீங்க இதுக்கான அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள்லாம் இப்போ எடுத்துட்டு இருப்பீங்க அதாவது வந்து கொழும்பு கண்டி மாத்திரை குருநாகல் பவுனியா அந்த அஞ்சு இடத்துலலாம் இப்போ எடுத்துருப்பீங்க ஃபோட்டோஸை ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட ஏரியாவில் வந்து பாஸ்போர்ட் என்ஐசிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டூடியோவில் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க ஓகே இதுவரை வளம் பிறகு கொரோனாக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொரோனா குறைஞ்சி பொருளாதாரம் வந்து ரொம்ப அடிவண்டு அதாவது என்ற பொருளாதாரம் வந்து ரொம்ப கீழே போயிட்டுது இதால் நிறைய மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்ற அதனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சரியான பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக சரியான மக்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு ஏன்னா அங்கே வந்து பாஸ்போர்ட் ஓஃபீஸில் வந்து நிறைய பேர் எடுக்கிறபடியா வண்டே பாஸ்போர்ட் வந்து நிறைய போய் கொண்டு வந்துச்சு அதனால் அவங்க வந்து தொடர்ந்து கொடு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேற இல்லை அதை விட நிறைய பிரச்சனையால் இந்த போட்டுகள் இல்லை பேப்பர்கள் இல்லை அந்த பிரச்சனையால் கூட ரொம்ப நாள் வந்து இந்த பாஸ்போர்ட்டுகள் தட இருந்துச்சு இதாக நிறைய மக்கள் வந்து சிரமத்துக்கு இருந்தவன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லயே நீங்கள் வந்து சில பேர் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல அதாவது வவுனியா மற்றது கொழும்பு டெண்டரையும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல வெளியில வந்து பிளாட்ஃபார்ம்லயே இப்போ நிறைய பேர் வந்து படுத்திருந்து அடுத்த நாள் நிலும்பி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு உள்ள டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு ஏன்னா டாக்குமெண்ட் கொடுக்கறதை கிட்டத்தட்ட ஒன் டே ஆயிடுது அந்த அவ்வளோ சுச்சுவேஷன் அரசாங்கம் என்ன நினை நினைச்சதுன்னு பார்த்தீங்களான்டா ஒரு டோக்கன் முறமையை வந்து அறிமுகப்படுத்துச்சு அதாவது நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்களாண்டா நேராக வந்து அவங்களோட ஒன்லைன் சைட்டில் வந்து அந்த டோக்கன் முறைமையை பெற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் போட்டு அங்கே எடுக்கிறீங்களா அந்த ஸ்டூடியோ மூலம் வந்து அவங்க ஆன்லைன் மூலம் உங்களுக்கு அப்ளை பண்ணி அந்த டோக்கன் எடுத்துருவாங்க அந்த டோக்கன் முறையில் என்ன பிரச்சனைனா சில பேருக்கு வந்து லக்னு சொல்லலாம் இல்லாட்டி வந்து சில பேருக்கு திடீரென்னு வந்து கொஞ்சம் முன்னோக்கு கிடச்சிருக்குது சில பேருக்கு ஒரு மந்த் ஒரு மாதத்துக்குள்ளே டேட் வந்து கிடைச்சிருக்கு சில பேருக்கு வந்து மூணு நாலு மாதம் ஆகும் அந்த டேட் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதால் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டே இருப்பீங்க வேண்டாம் அவசரமாக பாஸ்போர்ட் தேவைப்படக்கூடிய வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜப்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஏஜென்சி வந்து கேட்பாங்க பாஸ்போர்ட் கொண்டு வாங்கன்னு நீங்கள் பாஸ்போர்ட் அந்த நேரம் இல்லாட்டி ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும் அதால் நீங்கள் நிறைய வேலை வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது எனி வந்து அந்த சிக்கலே இல்லை அதாவது அரசாங்கம் என்ன செய்யிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அதாவது இந்த மாதத்தில் இருந்து அதாவது இந்த ரெண்டாவது இருந்து பார்த்தீங்களான்டா புதிய நடைமுறையான என்ன இருக்கு அதாவது நீங்கள் வீட்டிலிருந்தே பாஸ்போர்ட் எடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்காங்க அது சாத்தியம் இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து மீன்ஸ் வந்து உங்கள் ஏரியாவில் அதாவது நீங்கள் கொழும்புக்கு வர தேவையில்லை ஏன்னா நிறைய பேர் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா வவுனியா இல்லாட்டி கொழும்புக்கு தான் கூடுதலாக வந்து பாஸ்போர்ட் எடுக்க போகிறவ இனி அந்த செலவுகளை குறையுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்போ வந்து பாஸ்போர்ட் வந்து ரெண்டு சேவை தான் இருக்குது ரெண்டு சேவை என்னென்னு பார்த்தீங்களானா ஒன்று நோமல் இன்னொன்று வந்து வண்டேன்னு சொல்லிவினேன் வண்டேன்னு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சுலேருந்து ஆறு மனத்தாலத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும் நோமல் சேவை வந்து இருபத்தொரு நாள்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாள் அதாவது ஒரு மாதம் அளவில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வண்டேக்கு வந்து பதினைஞ்சாயிரம் வந்து நாங்கள் பே பண்ண வேண்டி இருக்குது நார்மல் சைஸுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா

அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்போர்ட் ஓய்ஸில் வந்து நிறைய தரகரமாக எடுத்திருக்கீங்க கிட்டத்தட்ட அவைக்கு ஒரு ஐயாயிரம் தாங்க உங்களை நேரடியாக கொண்டு விடுறேன் பத்தாயிரம் தாங்க முப்பதாயிரம் இருந்தாங்க உங்களுக்கு ஒரு ஒன் ஹவரில் நடத்தாரன் நிறைய பேர் வந்து இதுக்கு நம்ம நிறைய பேர் அவைக்கு வந்து தரகரமே மாதிரி காசு கொடுத்துருக்கேன் அவைக்கு அவசரம் மண்டபடியாக வேலை நிற்க இல்லாதன்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து தரகரை யூஸ் பண்ணி கூட எடுத்துட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் பணம் நஷ்டம் ஆகுது இப்போ வந்த நடைமுறைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இலவாக இருக்குது அதாவது நீங்கள் வீட்லேருந்து செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்களான்டா ஒரு ஃபோன் ட்ரப்புறது பேமெண்ட் கொடுக்குறது அல்ல பேமெண்ட் கொடுக்குறது நீங்கள் ஒன்லைனில் எனக்கு கொடுக்குற ஒரு மனசு ஒரு மேரி இருக்குன்னு நினச்சிங்களான்டா நீங்கள் அருகில் இருக்கிற பிஓசிக்கில் பேங்க் கூட நீங்கள் அந்த பேமெண்ட்டை வழங்கி கொள்ளையிலும் மற்றது வந்து ஃபோட்டோஸ் பார்த்தீங்களான்னா உங்களோட ஏரியாவில் பார்த்தீங்களான்னா அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்கள் இருக்குது நிறைய ஸ்டூடியோ இருக்குது அதில் வந்து சில சில ஸ்டூடியோவில் வந்து தான் போட்டோஸ் அனுப்பினோம் இதுக்கு அண்டு என்ஐசி மேட்ட பாஸ்போர்ட்டுக்காக இதுக்கு சில இடத்துல எடுத்துனா அந்த ஆஃபீஸில் போனீங்கள்ட்டான் எடுத்துக்கொள்ளா இதுக்கான ஃபோம் வந்து வந் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ புதுசாக வந்து ஐம்பது டிஎஸ்ஓஸ் வந்து இதுக்காக நிர்ணயிச்சிருக்காங்க ஐம்பது கிளைகள் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அவைக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த பாஸ்போர்ட் இதுக்காக அதாவது அங்கே வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களான்னு பார்த்தீங்களான்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துப்பீங்களா அது ஒன்லைனில் போயிடும் அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னா ரெசிப்ட் ஒன்று தந்துருப்பாங்க அந்த ரெசிப்டையும் ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஃபோம் வந்து நீங்கள் ஒன்லைன்லேயே ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஃபோம் பண்ணுறாப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கொண்டே கொடுக்குறதுனாலும் ஓகேயாக இருக்கும் நீங்கள் ஃபோம் வந்து ஒன்லைனில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி இப்போ அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டூடியோவில் தானே அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ஃபோம் எல்லாம் எடுத்து தருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்களான்டா இதுக்கு என்னென்ன தேவைன்னு என்று கட்டாயம் உங்களுக்கு வந்து சிறலங்கான எண்ணெய் வேணும் நெஷனல் ஐடென்டி கார்டு அதாவது தேசிய அடையாள எட்ட இலக்கம் நீங்கள் கட்டாயம் வச்சுருக்கணும் மற்றது வந்து பார்த்தீங்களாடா பேர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் அதாவது பிறப்புச் சான்றிதழ் அந்த பிறப்புச் சான்றிதழ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே எடுக்க எடுத்தது எடுத்து இருக்கணும் அது நீங்கள் வந்து உங்களோட பிரதேச இலத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வெட்சை வந்து நூற்றி இருபான்னு ஒரு ஒரு கொப்பி எடுக்கிறதுக்கு மற்றது வந்து நீங்க கேர்ள்ஸ்ங்கன்னா மெரிட்னா உங்களை திருமணச் சான்றிதழ் வேணும் அதுவும் ஆறு மாசத்துக்கு உட்படுது ஏன்னா அந்த பேர் மாற்றத்துக்காக திருமணத்துக்கு பிறகு என்ன பேர் போடுறீங்களே அதை செக் பண்றதுக்காக அவங்க அந்த இது கேட்பாங்க மற்றது வந்து வந்து நாங்கள் அந்த போட்டோன்ற இதுவும் மேட்டது வந்து அப்ளிகேஷனும் வேணும் அப்ளிகேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஒன்லைன்லேயும் தான் பெற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி வந்து அந்த இப்போ ஸ்டூடியோவில் கேட்டீங்களா அவங்களே தருவாங்க எல்லாம் இப்போ உலகத்தையும் வச்சு நீங்கள் என்ன செய்யப்படுறீங்களா நான் முதலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வைப்பேன் நீங்கள் நார்மலாக வந்து ஃபோனை வந்து வீட்லேயே ரப்பிக்கொள்ளுங்க பேமெண்ட்டையும் நீங்கள் வீட்லேருந்தே அனுப்பி கொள்ளலாம் உங்களோட ஆன்லைன் பேங்க் சிஸ்டம் மூலம் நீங்கள் அனுப்பி கொள்ளலாம் இல்லையென்றா உங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லையண்டா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிஓசி ஆக வந்து அந்த பேமெண்ட்டை நீங்கள் வழங்கிற சீட்டோட எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இதுக்கண்டே நியமிக்கப்பட நியமி நியமிச்சிருக்கேன் இப்ப வந்து ஒரு ஐம்பது டிஎஸ்ஓவிஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து மொத்தமா சேர்த்து ஐம்பது அஞ்சு இடத்துலையும் சேர்த்து ஐம்பது டிஎஸ்ஓஸ் எடுத்திருக்கேன் இப்ப அது கிட்டத்தட்ட இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலேயே இருக்கும் யாழ்ப்பாணம் டிஎஸ்ஓவிஸ் வந்து எங்களுக்கு கேரியலமா இருக்கும் பர்திலே இருக்கு எங்களுக்கு அங்க போயிட்டு நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு செக்ஷன் நீ கொண்டு வந்துருப்பாங்க அந்த இடத்துல உடனே நீங்க வச்சு கூடிய மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்களாண்டா புதுசா பாஸ்போர்ட் மட்டும் இல்லை பழைய பாஸ்போர்ட் அதாவது டேட் எக்ஸ்பைரி ஆச்சுதான்னா நீங்க அதை புதுப்பிக்கிறதுக்கும் இதுதான் வழிமுறை தண்டா எக்ஸ்ட்ராவாக வந்து அட் பண்ண வேண்டி வரும் நீங்க தண்டா நீங்க உங்களோட எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல உண்டே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்டா அவங்க வந்து அவங்களோட அந்த கம்ப்ளைண்ட் துண்டு தருவாங்க அந்த துண்டையும் வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸோட சமர்ப்பிக்க வேண்டி வரும் மற்றபடி நீங்க புதுசா எடுக்கிற வழிமுறைகளை தான் மிச்ச வேலையெல்லாம் செய்யணும் அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் திருப்பி திரும்ப அந்த புதுப்பிக்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் புதுசாக எடுக்க வந்து நீங்கள் பழைய தரவுகள் அதாவது உங்களோட பழைய டீட்டெயில் ஒன்றுமே இருக்காது புதுசாக தான் இருக்குது அந்த டீட்டெயில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தோம்னா இல்லை நீங்கள் என்ஐசி அந்த சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி கொள்ளக்கூடிய மேட் தான் இருக்குது மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் சேவை கப்பல் சேவை பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கட நாட்டில் இருந்து துவங்க இல்லை இப்போ துவங்கியிருக்க சேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுற்றுலா கப்பல் சேவை மாதிரி தான் துவங்கிருக்காங்க அது இந்தியாவிலேருந்து இலங்கை வந்துருக்குது இப்போதைக்கு ஒரு கப்பல் வந்திருக்கு அடுத்தடுத்த வேறத்தில் வேறு கப்பல் வரலாமன்னு சென்னையிலேருந்து சொல்லியிருக்கிறான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பாத்தோட்டிலேருந்து திருவோணமலை வந்திருக்குது ஏன்னா திருவோணமலையிலேருந்து அடுத்தா காங்கேசந்துறை வருமானன்னு சொல்லியிருக்கிறான் வந்து இந்தியன் காசுக்கு வந்து ஒரு கப்பல்ஸுதான் சொல்லிருக்காங்க கப்பல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னாடா எண்பத்தி ஐயாயிரத்தில இருந்து லட்சம் வரைக்கும் அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து போய் இருக்குது இந்தியன் பிரைஸ்ல அந்த கப்பல் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களாண்டா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு சகல வசதிகளும் இருக்குது அந்த கப்பலில் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து இருந்து அதாவது இப்ப வந்து அவ வந்து ஸ்போன்சருக்காக தான் இந்த வந்திருக்கின வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து அம்பாந்தோட்டையில காலியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்ப திருவண்ணாமலையில் இறங்கி இருக்கீங்க திருவண்ணாமலையில இருந்து நிறைய இடம் பார்க்க போதா சந்திரம் வந்துட்டு ஜெஃப்னா சுத்தி பார்க்கறது இதே மாதிரி நிறைய கப்பல்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எங்க நாட்டில் வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்திருக்காங்க ஏன்னா டொலர் வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா குறைஞ்ச ஒன்று வந்து ஒன்று இருக்குது இப்ப வந்து டொலரோட பெருமதி பாத்தீங்களாண்டா இருநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்ட போய்க்க இருக்குது அதாவது உங்கள்ட்ட டொலர் வந்து வாங்குகிற ரேட் வந்து இருநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாவும் கொடுக்குற ரேட் வந்து இருநூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி நாலு ரூபா சம்திங் அப்படி கொடுக்குற ரேட்டாகவும் இருக்குது இதால வந்து இப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரியல் வந்து நீக்க போறாங்க என்று சொல்லலாம் அதாவது வார மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வேறு கடனுக்கான லோன் வட்டி வீதம் வந்து குறைக்க போறாங்க கடன் அட்டையும் குறைக்க போறாங்க மற்றது வந்து நிலையான வைப்புகளுக்கான வட்டி வீதம் வந்து இதை விட முக்கியமான விஷயம் என்னண்டா நிறைய கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட இறக்குமதிக்கான தட உலகம் இருந்துச்சு இனி அந்த தடை வந்து நீக்க போறாங்க இதில் வாகன இறக்குமதியும் பெறப்போகுது என்னென்ன பிரைஸ்ல வாகனம் பெறமுன்னு தெரியாது ஆனால் எப்படியும் வந்து நோமல் அதாவது முதல் இருந்த ரேட்டுக்கு வேறு சான்ஸ் இல்லை கூடுதலாக தான் வரும் என்னென்ன ரேட்டில் வருது இந்த தடையெல்லாம் ஃபுல்லாக நீக்கினா பிறகு வாகமணி இர வாகன இறக்குமதி மூலம் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நான் முதலே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் உங்களுக்காக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தா மற்றவங்களும் பாக்குறதுக்காக சேர் பண்ணிக்கொள்ளுங்க கீழ கீழே ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அப்பதான் நான் வந்து நிறைய இடத்துல எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கேன் நிறைஞ்சி இவ்வளோ மேலும் மேலும் நிறைய வீடியோ செய்ய உதவியா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி